சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள். சவுதிக்கு திரும்ப முடியாத நபர்களின் விசாக்கள் இலவசமாக நீடிக்க மன்னர் சல்மான் உத்தரவிட்டுள்ளார். விடுமுறை உள்ளிட்ட பல்வேறுபட்ட காரணங்களுக்காக தங்கள் நாடுகளுக்கு சென்று மீண்டும் சவுதிக்கு திரும்ப முடியாமல் சிக்கியுள்ள அனைத்து வெளிநாட்டினருக்கும் இக்காமா, எக்ஸிட் ரீஎன்ட்ரி உள்ளிட்ட விசாக்கள் இலவசமாக புதுப்பிக்கப்படும். இதேபோல் விசிட் விசாவும் இலவசமாக நீடிப்பு செய்து வழங்கப்படும். புதிய அறிவிப்பின்படி மேற்குறிப்பிட்ட அனைத்து வகையான விசாக்களும் இலவசமாக June 2, 2021 வரையில் கால நீடிப்பு செய்வதற்காக மன்னர் சல்மான் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த புதிய அறிவிப்பு சவுதியில் நேரடியாக நுழைவதற்காக தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ள இந்தியா, இலங்கை உட்பட 20-க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு மிகவும் ஆறுதலான செய்தியாகும். இது குறித்த விரிவான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதற்கு தேவையான நடவடிக்கைகள் வரும் நாட்களில் முடிக்கப்படும். இதற்காக மொத்த செலவையும் நிதி அமைச்சகம் ஏற்கும். இந்த விசாக்கள் தானாக ஆட்டோ ரெனுவல் முறையில் புதுப்பிக்கப்படும். சிவில் ஏவியேஷன் பொது ஆணையம் GSEA சவுதிக்கு வந்த பின் நிறுவன தனிமைப்படுத்துதலின் போது COVID-19 பாசிட்டிவ் என வந்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய குடியிருப்பாளர்கள் மற்றும் GCC குடிமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான செலவுகளை அரசு ஏற்கும் என்று அறிவித்தது. விசிட் விசாவில் வருபவர்கள் சிகிச்சை செலவுகள் இன்சூரன்ஸ் கம்பெனியால் வழங்கப்படும். COVID-19 பாசிட்டிவ் என வரும் அனைத்து பயணிகளும் நிறுவன தனிமைப்படுத்துதலில் 10 முதல் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று GSEA வழிகாட்டுதல் விளக்குகின்றது. தனிமைப்படுத்துதலை மீறுபவர்களுக்கு 2,00,000 சவுதரியால் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். சவுதி அல்லாதவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். நிறுவன தனிமைப்படுத்துதல் நீங்கள் வரும் நகரத்தில் இருக்கும். சவுதி அரேபியாவுக்கு செல்ல விரும்பும் பயணிகளுக்கு COVID-19 சிகிச்சையை உள்ளடக்கிய மருத்துவ காப்பீடு இருக்க வேண்டும். குடியிருப்பாளர்கள் மற்றும் GCC குடிமக்களுக்கு காப்பீடு தேவையில்லை. மருத்துவமனைகளில் சிகிச்சை செலவுகளை காப்பீடு ஈடுகட்ட வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்யாத பயணிகள் அவர்கள் புறப்பட்ட இடத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். மேலும் விமான கேரியர் அந்த செலவுகளை ஏற்கும். பயணிகளின் நிலை மற்றும் ஆவணங்களை புறப்படும் விமான நிலையத்தில் போர்டிங் பாஸ் வழங்குவதற்கு முன் விமான கேரியர்கள் மூலம் சரிபார்க்கப்படும். சவுதி வருபவர்கள் நிறுவன தனிமைப்படுத்துதலுக்கு தேர்வு செய்ய விமான கேரியர் பல்வேறு ஆப்ஷன்களை வழங்கும். இந்த ஆண்டு ஹஜ் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை 60,000 என தீர்மானிக்கப்பட்டது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் ஹஜ் வரம்பை 18 முதல் 60 வயதிடையே உள்ளவர்கள் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இந்த ஆண்டு ஹஜ் செய்வதற்கான சுகாதார நெறிமுறைகளில் ஹஜ் செய்பவர்கள் கடுமையான நாட்பட்ட நோய்கள் இல்லாதவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவது மற்றும் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட்டை இணைப்பது ஆகியவை அடங்கும். வெளிநாடுகளில் உள்ள யாத்ரீகர்களை பொறுத்தவரை சவுதி அரேபியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் முழு டோஸை அவர்கள் பெற வேண்டும். தங்கள் நாட்டின் சுகாதார அதிகாரிகளால் சான்றளிக்கப்பட்ட சர்டிபிகேட் பெற வேண்டும். கடைசி டோஸ் பெற்று 14 நாட்களுக்கு மேல் இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள அனைத்து யாத்ரீகர்களும் பயண தேதிக்கு 72 மணி நேரத்திற்கு முன்னர் நெகட்டிவ் முடிவுகளுடன் PCR சர்டிபிகேட் வழங்க வேண்டும். உள்நாட்டு யாத்ரீகர்களை பொறுத்தவரை அவர்கள் 6 முதல் 8 வாரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியின் குறைந்தபட்சம் 1 டோஸை பெற வேண்டும். ஹஜ்ஜிற்கு குறைந்தது 2 வாரங்களுக்கு முன்னதாக 2வது டோஸை பெற வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு 48 மணி நேரத்திற்குள் PCR ஸ்வாப் டெஸ்ட் எடுக்க வேண்டும். சவுதியில் பிளாக் ஃபங்கஸ் நோய் தொற்றுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் முகமது அல் அப்துல் அலி பிளாக் ஃபங்கஸிற்கு கொரோனா வைரசுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். சுவாச குழாய் நோயை ஏற்படுத்தினாலும் இது தொற்று நோய் இல்லை என்று அவர் கூறினார். இதுவரை சவுதிக்குள் COVID-19 நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் யாருக்கும் பிளாக் ஃபங்கஸ் கண்டறியப்படவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார்.